சுங்க கட்டண உயர்வு விவரமானது தற்போது வெளியாகியிருக்கிறது. பரனூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயணம் ஆகியவற்றிற்கான சுங்க கட்டணமானது உயர்ந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், எந்தெந்த சுங்க கட்டணம் தற்போது உயர்ந்திருக்கிறது? மேலதிக விவரங்கள் என்ன? இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமானது ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணத்தை உயர்த்தி வருகிறது. அதன்படி வரும் April 1 முதல் தமிழகத்தில் உள்ள 2 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னைக்கு மிக அருகில் உள்ள மிக முக்கியமான சுங்கச்சாவடியான பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடிகளில் ஒரு முறை பயணம் செய்வதற்கான கட்டணம் 5 முதல் 10 வரையும், ஒரு மாதத்தில் பயணம் செய்வதற்கான கட்டணம் 45 முதல் 200 வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் செய்வதற்கான கட்டணம் 5 முதல் 20 வரையும், ஒரு மாதத்தில் 50 முறை பயணம் செய்வதற்கான கட்டணம் 60 முதல் 190 வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வானது April 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் 5 சுங்கச்சாவடிகள், அதாவது வல்லம், கள்ளக்குடி, அதாவது திருச்சியை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் 5 சுங்கச்சாவடிகள் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளானது ஆணையமானது வெளியிட்டுள்ளது. தற்போது சென்னைக்கு மிக அருகில், அதாவது தினசரி அதிக வாகனங்கள் பயணிக்கும் பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணத்தை ஒரு April 1 உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.